காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஐடியாவே இல்லை. நான் ஐடி வந்து எடுக்கணும், ஐடியே நமக்கு வேணாம், கோடிங்கே வேணாங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸில் இருந்தேன். அங்கே மோசம், இன்னும் பெங்களூர்லாம் எல்லாமே நினைக்கிறாங்க பெங்களூர்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ப்ளேஸ் ஆகிடலாம், ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிறையாவே ப்ளேஸ் ஆகிடலாம். நம்மளா ஒரு வாக்கிங்கில் போகணும் இல்லை நம்மளா தேடி போய் பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஃபோர் நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரீ கம்பெனிஸில் என்னால் ப்ளேஸ் ஆக முடியல, ஒஸ்ட்டாகவே பிஹேவ் பண்ணேன். நிறையா பேர் வித்தின் ஒரு த்ரீ மந்தில் எனக்கு எப்படியும் ஒரு 100 மெம்பர்ஸாக கேட்டிருப்பாங்க, என்ன வேலைக்கு போகலையா, உன் கூட தான் அவன் படித்தான், அவன் தான் ப்ளேஸ் ஆகிட்டான், உனக்கு என்ன கேட்டு இந்த மாதிரிலாம் நிறையா பேசியிருக்காங்க. ஒரே வழியிலேயே போகணும்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஒரு வழி நம்மளால் முடியலன்னா நெக்ஸ்ட் வழியிலே தேடுங்க. ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரே வழி இல்லை, நிறைய வழி இருக்குது. குட் மார்னிங் டு எவ்ரிவன், மை நேம் இஸ் கிஷோர், ஐ கம் ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். 2022 பாஸ்ட் அவுட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் எடுத்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஐடியாவே இல்லை. ஸோ சென்னை வந்து கோர்ஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். நான் ஐடி வந்து எடுக்கணும், ஐடியே நமக்கு வேணாம், கோடிங்கே வேணாங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸில் இருந்தேன். அதனால தான் கிளவுட் இன்ஜினியர் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணேன். பட் அது எனக்கு செட் ஆகலை, அது இதோட மோசமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜாவா எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ரெஃபர் பண்ணிவிட்டாங்க பயிலகம் இன்ஸ்டியூட்டை. ஸோ இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு கோர்ஸ் கேட்ட மாதிரி. வெளியே கேட்கும்போதெலாம் எல்லாமே ஒரு 40-50 கிட்டே கேட்டுருந்தாங்க. ஸோ இங்கே ப்ரைஸும் இருந்துச்சு, 3 மந்த் கோர்சஸ். இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பர் வந்து நான் படித்தேன். ட்ரெயினர் வந்து வெல் ட்ரெயினர், ஒரு 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரதான் அவங்க போட்டிருந்தாங்க. ஒரு பேட்ச்க்கு வந்து 10 மேக்ஸிமம் 10 தான் வச்சுருப்பாங்க. அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கும் சொல்லித்தர, எல்லாத்துக்குமே எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணவும் முடியுது 10 மெம்பர்ஸுங்கிறனால. ஸோ பயிலகம் வந்து ஓகே, அதர் இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எல்லாம் தான் பண்ணுறாங்க. பிப்ரவரி 2023 வந்து நான் இங்கே கோர்ஸ் முடித்தேன். 6 மந்த்து வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணிட்டுங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு 4 நான் சொன்ன மாதிரி ஒரு 3 கம்பெனிஸில் என்னால் ப்ளேஸ் ஆக முடியல, ஒஸ்ட்டாகவே பிஹேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய எஃபர்ட்ஸ் போட்டேன், ட்ரெயினர்கிட்ட கேட்டு டிப்ஸ் கேட்டு ஆப்டிடியூட் படிக்கிறதா இருந்தாலும் சரி. ஆப்டிடியூடுங்கிறது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாலே போதும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்பீடு, இந்த ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி தான் சம்திங் கேட்பாங்க. அதனால் ஒரு 4 டாபிக்ஸ் ஒரு சூஸ் பண்ணி நம்ம படித்தாலே அதை எல்லாமே வந்துடலாம் ஆப்டிடியூடில். செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி, மோஸ்ட்லி ஜிடி இந்த எல்லா கம்பெனிஸுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சொல்ல போகிற பாயிண்டில் தான் இருக்குது. நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொன்னாலுமே அது வேலிடிட்டியாக இருக்கணும். அப்படி சொன்னாலே நம்மளை ஈஸியாகவே உள்ளே எடுத்துக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு ஆர் ப்ரோக்ராமிங் ரவுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ட்ரெயினர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணி கேட்டாலுமே நிறையாவே சொல்லுவாங்க. நான் வந்து என்னால் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட முடியாது. நான் கோர்ஸ் முடிச்சுமே சொல்கிறேன், கோர்ஸ் முடித்து என்னால் சுத்தமாகவே போட முடியல. ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் வந்து ரொட்டீனாக நான் போட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ போட்டு பார்த்தது இருந்தனால தான் என்னால் நிறைய இன்டர்வியூவில் கிராக் பண்ண முடிஞ்சது. ஃபைனல் ரவுண்டு தான் முக்கியமான ரவுண்டு, ஹெச்ஆர் ரவுண்டும்பாங்க. ஆனால் ஹெச்ஆர் ரவுண்ட்லேயுமே நிறையா எதிர்பார்ப்பாங்க. இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நிறையாவே டக்குன்னு யோசிச்சு சொல்கிறீங்களா, உங்களோட வேலிடிட்டியாக உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கா, அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க ஹெச்ஆர் ரவுண்டில். நிறையா எஃபோர்ட் பண்ணிருக்கேன், அதே மாதிரி நிறையாவே என்ஜாய் பண்ணிட்டேன் சென்னையில். 6 மந்த்து வேலிடிட்டி இல்லை, அதுக்கப்புறம் வேகன்சியே இல்லைன்னு ஒரு தெரிஞ்சதும் என்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் வித்தின் ஒரு 3 மந்தில் எனக்கு எப்படியும் ஒரு 100 மெம்பர்ஸாக கேட்டிருப்பாங்க, என்ன வேலைக்கு போகலையா, உன் கூட தான் அவன் படித்தான், அவன் தான் ப்ளேஸ் ஆகிட்டான், உனக்கு என்ன கேட்டு இந்த மாதிரிலாம் நிறையா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போகல, நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் பெங்களூர் போகணும்னு சொன்னாங்க. பெங்களூர் போனேன், அங்கே ஒரு 1.5 மந்த் இருந்தேன். அங்கேயுமே வேகன்சியே இல்லை. எந்த ஒரு வேகன்சி இருந்தாலுமே வாக்கிங் தான் நடக்குது. அதுலேயுமே ஒரு 1000 மெம்பர்ஸ் வராங்க. ஒரு ஸ்டார்ட் அப்லேயே ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க, அதையுமே கஷ்டமாயிடுது. அங்கே மோசம், இன்னும் பெங்களூர்லாம் எல்லாமே நினைக்கிறாங்க பெங்களூர்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ப்ளேஸ் ஆகிடலாம், ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிறையாவே ப்ளேஸ் ஆகிடலாம்.
நம்மளா ஒரு வாக்கிங்ல போகணும் இல்லை நம்மளா தேடி போய் பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. பெங்களூர்ல இருந்து நான் இங்க வீக்லி ஒன்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுவேன். இவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணோடனே வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பஸ் புக் பண்ணி வந்து அட்டன் பண்ணிட்டு திரும்பி போயிடுவேன். லாஸ்ட் இன்டர்வியூ நான் எப்படி கிராக் பண்ணேன்னா, நான் படித்தது ஜாவா ஃபுல் ஸ்டாக்குங்கிறதுனால எனக்கு எஸ்கியூஎல் தெரியும். அவங்க ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆன் ஃபுல்லாகவே ஆட்டிடியூடு ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு டாபிக்ஸ் மட்டும் ஒரு ஃபோர் ஃபைவ் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும் ஆட்டிடியூடில் நம்ம கிராக் பண்ணிடலாம். ஆட்டிடியூடு ப்ளஸ் எஸ்கியூஎல் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே எஸ்கியூஎல் தான் கேட்டிருந்தாங்க. பிஎல் எஸ்கியூஎல் கேட்டிருந்தாங்க. நாங்கள் படித்தது மை எஸ்கியூஎல். ஸோ தெரிலனாலும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் தானே, அவங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும்னு, எல்லா கம்பெனிஸுமே நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த கேள்வி கேட்கணுமோ அந்த மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி யாருமே வெரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எஸ்கியூஎல் கேட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து நான் என்ன ஆன்சர் பண்ணிருக்கணும் அதுலேருந்து எனக்கு கொஷின்ஸ் கேட்டு அவங்களோட நான் எந்த அளவுக்கு ஸ்கில்ஸாக இருக்குன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து ஜாவாலையும் கொஞ்சம் ஓகேவா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு வந்ததுனால எனக்கு ஜாவாலையுமே கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதையுமே நல்லா ஒழுங்காக தான் ஆக்சுவல் ஆன்சர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் ரவுண்ட்லேயுமே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. ஸோ இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹைஷைன் ஐடி சொல்யூஷன் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். 3 மந்த் வந்து ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயிங் மாதிரி சொல்லிருக்காங்க. நமக்கு நம்ம எந்த வழியில் போகிறோங்கிறது வந்து முக்கியம் இல்லை, கரெக்டான வழியில் போகிறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே நிறைய தடவை ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவை யோசித்து இது ஓகேவா எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசிஷன் எடுங்க. இப்போ என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கம்பெனிஸில் நான் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். ஒரு 4 கம்பெனிஸ் வந்து ஒஸ்ட்டாகவே பிஹேவ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி ட்ரைனர்ஸ்ட்டை வந்து கேட்கும்போது தான் இதை ப்ரிப்பேர் பண்ணு, அவங்க வந்து நிறையா அப்ரோச் பண்ணாங்க, நிறையா டிப்ஸும் சொன்னாங்க. ஸோ அதுபடி போனதுனால தான் எனக்கு வந்து ஒரு 3 கம்பெனிஸில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்கேன். இப்போ இது எனக்கு வந்து 4th கம்பெனிஸ். ஸோ ஒரே வழியிலே போகணும்னு என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஒரு வழி நம்மளால் முடியலன்னா நெக்ஸ்ட்டு வழியிலே தேடுங்க. ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரே வழி இல்லை, நிறைய வழி இருக்குது. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியமானது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.